பொன்னேரி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கணினி மயமாக்கப்பட்ட எக்ஸ்ரே கருவி, கணினி மயமாக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் பலவற்றை துறைமுகம் காமராஜர் துறைமுகத்தின் சார்பில் அதன் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் ரூபாய் 47 லட்சம் செலவில் மருத்துவ உபகரணங்களை இப்பொழுது ஒப்படைக்கிற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு பால்வளத்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆவடி நாச அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு துறைமுகம் பொறுப்பு குழு தலைவர் முன்னிலை பொறுப்பேற்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றார்கள். மீஞ்சூர், ஈகுவார்பாளையம், பொன்னேரி போன்ற பல்வேறு இடங்களில் இதுவரை காமராஜர் துறைமுகத்தின் சார்பில் 2,63 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி தரப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கிறது. இந்த காமராஜர் துறைமுகத்தின் சார்பில் தற்போது இந்த பகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரிக்கு 4 கோடி ரூபாய் செலவில் 15 வகுப்பறைகள் கட்டும் பணிகள், 2 கோடி ரூபாய் செலவில் ஒரு திறந்தவெளி அரங்கம் போன்ற பல்வேறு பணிகளை துறைமுகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்கும் ₹2,63 லட்சம் செலவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு 1,05 லட்சம் செலவில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தந்தார்கள். அவர்களிடத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் இன்றைக்கு புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு இலவச தடுப்பூசி என்று சொல்லப்படுகிற அந்த திட்டத்தை இந்த பொன்னேரி மீஞ்சூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் செய்திட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நானும் பால்வளத்துறை அமைச்சரும் விடுத்திருக்கிறோம். அவரும் அடுத்தடுத்து அந்த வேலையை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் மருத்துவ துறையோட தேவை வந்து அதிகரிக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து தமிழக அரசு மருத்துவத்துறையை மேம்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை வருங்காலத்தில் எடுக்கப்படுறாங்க? தமிழக அரசின் மருத்துவத்துறையின் ஒரு மிகச்சிறந்த மகத்தான ஒரு புனித பணி என்பது இப்பொழுது கடந்த